அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளியில் இறுதி வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு டிசி டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிசி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை வந்து வெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் டிசி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எம்இஸ் வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணி எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தீங்கன்னா எம்இஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைடு டாப் கார்னில் கூடிய த்ரீன்ஸ் டச் பண்ணுங்கள் டச் பண்ணி இந்த மாதிரி மெனு பார் வந்திருக்கும் அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ட்ராப்டவுனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ரமோஷனுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் டிசி டீட்டெயில்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும் அதில் செலக்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட டென் மினர் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கங்க பிரைமரி ஸ்கூலாக இருந்தால் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு மிடில் ஸ்கூலாக இருந்தால் எயித்து ஹை ஸ்கூலாக இருந்தால் டென்த்து ஹையர் செகண்டரி இருந்தால் டுவெல்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது மிடில் ஸ்கூல் அப்படிங்கிறனால எய்த்தை செலெக்ட் பண்ணுறோம் செக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் செக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண கிளாஸ் அண்ட் செக்ஷனில் இருக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருக்கும் நீங்கள் டிசி டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பென்சில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடண்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும் அதில் ஸ்டூடண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட நேமு இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்டூடண்ட் லிஸ்ட்டில் போய் அவனோட பர்சனல் ஸ்டூடண்ட்ஸ் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் ஃபர்ஸ்ட்டே வெரிஃபை பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டிசி டீட்டெயில்ஸ்லேயும் ஸ்டூடெண்ட்டோட அந்த ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எடிட் பண்ணிக்கலாம் பட் ப்ரொஃபைல் இமேஜை மட்டும் நீங்கள் இங்கே உங்களால் எடிட் பண்ண முடியாது அது ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் போய் தான் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷனில் இந்த விவரங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபேமிலி டீட்டெயில்ஸில் செக் பண்ணுங்கள் ஃபாதர் நேம் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிவிட்டீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து ஒரு க்ளான்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுங்கள் அடுத்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் இதையும் வந்து கரெக்டாக இருக்கா மொபைல் நம்பர் இந்த அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அட் அடுத்து அகடமிக் இன்ஃபர்மேஷன் இதுவுமே டேட் ஆஃப் ஜாயினிங்கே அட்மிஷன் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க அகடமிக் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே ஸ்டூடண்ட் ட்ரான்ஸ்ஃபெக் சர்டிஃபிகேட் டீடெயில்ஸ் இருக்குது இங்கே தான் வந்து நீங்கள் டிசி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஒன் பேர்னல் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் டூனு ரெண்டு கேட்டிருக்காங்க அதில் ஒன்று வந்து மேண்டட்டரியாக அப்டேட் பண்ணணும் இதில் வந்து நீங்கள் மாணவர்களோட அங்காடையாளங்களை வந்து இரண்டை வந்து அப்டேட் பண்ணணும் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஆர் எஜுகேஷன் கன்சஷன் ரிசீவ்னு கேட்டிருக்காங்க ஏதாவது ஸ்காலர்ஷிப் அந்த பையன் வாங்கியிருந்தாங்கன்னா எஸ் போடுங்க அப்படி இல்லை இந்த இடத்துல நோன் போட்டுருங்க அதுக்கடுத்து டே டேட் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் டூரிங் த லாஸ்ட் அகாடமிக் இயர் லாஸ்ட் அகடமிக் இயரில் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் வந்து எப்போ நடந்ததோ அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல போடுங்க மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் டேட்டை அப்டேட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் அது ஆல்ரெடி குட்னு இருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க ஸ்டூடெண்ட் இஸ் ப்ரொமோட்டட் டு த நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க அந்த டிராப் டவுனை க்ளிக் பண்ணுங்கள் இது ஃபிஃப்த் எயித்துக்கு வந்து எஸ் போடுங்க டென்த்து டுவெல்த்துக்கு வந்து ரெஃபர் ஷீட் அப்படிங்கிறது கொடுங்க இது எய்த்துனால நான் எஸ்ன்னு கொடுக்குறேன் ஸ்டூடண்ட் ஸ்டடிங் இந்த ஸ்கூல் ஃப்ரம் அப்படிங்கிறதுல அந்த ஸ்டூடெண்ட் எந்த கிளாஸ்லேருந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணுங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இந்த ஸ்கூலில் படிக்கிறனால ஃபஸ்ட்டுன்னு க்ளிக் பண்ணுறேன் நீங்கள் எந்த கிளாஸ்லேருந்து செலக்ட் பண்ணிங்களோ அந்த இந்த மாதிரி மீடியம் ஓப்பன் ஆகும் அந்த அந்த கிளாஸில் எந்த மீடியமில் அந்த ஸ்டூடெண்ட் படித்தாங்களோ அந்த மீடியம் செலெக்ட் பண்ணுங்கள் கிளாஸ்க்கு மீடியம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆன் வீச் ஸ்டூடெண்ட் அட்டண்டட் ஸ்கூல்னு கேட்குறாங்க இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக எக்ஸாம் எக்ஸாம் டேட் லாஸ்ட் எக்ஸாம் டேட் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் ஃபிஃப்த்துக்கும் எயித்துக்கும் டுவெண்ட்டி தேர்டு ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்டு லாஸ்ட் எக்ஸாம் நடந்தது டென்த்துக்கு வந்து ஏப்ரல் எயிட் வந்து லாஸ்ட் எக்ஸாமு ல டுவெல்த்துக்கு வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு எயிட்டீன்த்து மார்ச்சும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி டூ மார்ச்சும் வரும் அது எதுன்னு கரெக்டாக பார்த்து அந்த லாஸ்ட்டு எக்ஸாம் டேட்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் இப்போ எயித்துக்கு வந்து டுவெண்ட்டி தேர்டு வந்து முடிஞ்சது செலக்ட் பண்ணிவிட்டு சேர்த்து கொடுத்துருங்க அடுத்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாங்க அதில் ஃபஸ்ட் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட் லாங்குவேஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள் நேஷ்னாலிட்டி இந்தியன் டிஃபால்ட்டாக இருக்கும் கேஸ்ட் கம்யூனிட்டி ரிலீஜியன் வந்து ரெஃபர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை அப்படியே விட்டுருங்க டிசி அப்ளிகேஷன் டேட் இஷ்யூ டேட் இதை வந்து இப்போ வந்து ஒரு டேட் செட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து பின்னாடி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அவங்க டிசி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீடிங் வந்ததுக்கப்புறம் இதை வந்து டேட்டை எடிட் பண்ணி நீங்கள் காம ஸ்டூடெண்ட்டை வந்து காமன் போலுக்கு அனுப்பி டிசி ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் டீட்டெயில்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டேன்னு வந்துடும் இப்போ நீங்கள் டிசி டீடைல்ஸ் அப்டேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட்டாக வந்து ஒரு க்ரீன் கலர் பட்டன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை காமன் போலுக்கு அனுப்பிக்கலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரீசன் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கேட்கும் அந்த இடத்துல நீங்கள் டெர்மினல் கிளாஸ்ன்னு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு காமன் போலுக்கு அனுப்புறதுக்கான அந்த ப்ரொசீடிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணால் போதும் இப்போதைக்கு நீங்கள் டிசி டீட்டெயில்ஸை மட்டும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க டிசி அப்ளிகேஷன் டேட்டும் இஷ்யூ டேட்டையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் மற்ற ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இந்த மாதிரி விவரங்களையெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதே போல் தங்கள் பள்ளியில் இறுதி வகுப்பு மாணவர்களுக்கு டிசி டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி சேவ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தேங்க் யூ